வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, லெசன் 5, 8th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம 1 மார்க் கொஷின் பார்த்துட்டோம். 1 மார்க் ஃபுல்லாகவே நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2 மார்க்கும் 5 மார்க்கும் பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமான லெசன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன், ரொம்ப ஈஸியான லெசன், சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கொஷின்லாம். பண்டைய கால இந்தியாவில் கல்வி முறை எப்படி இருந்துச்சு, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் நம்ம ஆழ்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பண்டைய கால இந்தியாவில் எப்படி கல்வி முறை இருந்துச்சு, இடைக்கால மற்றும் நவீன இந்தியாவில் ஏற்பட்ட கல்வியின் வளர்ச்சி எப்படி, ஆங்கில ஆட்சியின் போது ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி, தேசிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவம், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி பற்றி புரிந்து கொள்ளுதல், சரியா? கல்வி வளர்ச்சி எப்படி வந்து படிப்படியாக வந்துச்சு, கல்வியில் எப்படி படிப்படியான முன்னேற்றம், அதுதான் இந்த லெசனோட எல்லாமே ஒட்டுமொத்த லெசனோட புரிதல் என்ன அப்படின்னா அதுதான், சரியா? க்வெஸ்சன் பார்த்துடலாம். குருகுலத்தின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், குருகுலம் முன்னாடி ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டங்களில் குருகுல கல்வி தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்படி இருந்த குருகுல கல்வியில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, குருகுல கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். குருக்களும் அவர்களுடைய சீடர்களும், சீடர்னா மாணவர்கள், ஒன்றாக வசித்து அன்றாட வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர். அக்காலத்தில் முழுமையான கற்றல், ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்தல், ஒருவரின் உள்ளார்ந்த திறமையை உணர்ந்து கொள்ள செய்தல் போன்றவையே இந்த குருகுல கல்வியின் நோக்கமாக இருந்துச்சு. ஸோ குருகுல கல்வியின் நோக்கமாக என்ன இருந்துச்சுங்க, அந்த முழுமையான கற்றல். கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் முழுமையாக A to Z வாழ்க்கை கல்வி ஃபுல்லாகவே, சரிங்களா? ஸோ வாழ்க்கை கல்வி அதாவது ஃபஸ்ட்டு வந்து உள்ளொழுக்கம், அக ஒழுக்கம் சார்ந்த கல்விகள், ஒழுக்கம் சார்ந்த கல்விகள் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டுச்சு. மரியா எப்படி வந்து கீழ்ப்படிதல், மதிக்க மற்றவங்களை எப்படி மதிக்கிறது, அதுக்கப்புறம் மனசை எப்படி ஒருநிலைப்படுத்துறது, இந்த மாதிரியான கல்விகள் தான் குருகுல கல்வியில் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலங்களில் கட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர்களின் திறமைக்கேற்ப, ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும் இல்லையா, அந்த திறமைக்கேற்பவும் அவர்களுக்கு கல்வி முறை வழங்கப்பட்டுச்சு. மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு முழுமையான கல்வியாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஃபுல்லாகவே அவங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க, வாழ்க்கைக்கு எந்த தேவையோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறது தான் இருந்துச்சு. அதுதான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக உருவாக்குறது தான் அந்த குருகுல கல்வியின் நோக்கமாக இருந்துச்சு, சரிங்களா? ஸோ நீங்கள் இதை இந்த வகையில் எழுதிக்கிங்க, இது சரியாக இருக்கும். குருக்களும் அவர்களுடைய சீடர்களும் ஒன்றாக வசித்து அன்றாட வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர். இல்லை, உங்களால் எழுத முடியலைன்னா பர்ஃபெக்டாக ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவில் கொடுத்தோம்னாவே போதும். குருகுல கல்வியில் அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டுட்டு, முழுமையான கற்றல், ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்தல், ஒருவரின் உள்ளார்ந்த திறமையை உணர்ந்து கொள்ள செய்தல் போன்றவையே குருகுல கல்வியின் முக்கிய நோக்கங்களாக இருந்துச்சு, சரியா? முக்கிய நோக்கங்களாக இருந்தது. ஸோ இந்த வகையில் இவ்வளோ எழுதுனீங்கன்னா கூட போதும், ஏன்னா நம்மளுக்கு 2 மார்க் தானே. அதனால பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த க்வெஸ்சனுக்கு ஏற்ற ஆன்சர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது மட்டும் கொடுத்தா கூட போதும், ஓகேவா? எழுதுறது தெளிவாக எழுதணும். அந்த கீ பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் கீ பாயிண்ட், அதுதான் வந்து முக்கியமான இது. அந்த பாயிண்ட் இல்லாத மேலே இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடையாது. ஸோ இதுதான் முக்கியமான ஆன்சர் நம்ம மார்க் பண்ணியிருந்தது. பண்டைய இந்தியாவில் உருவான மிகவும் குறிப்பிடத்தக்க பல்கலைக்கழகங்களின் பெயர்களை எழுதுக. ஸோ என்னென்ன பல்கலைக்கழகங்கள் முன்னாடி பண்டைய இந்தியாவில் உருவான பல்கலைக்கழகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தட்சசீலம், நாளந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடண்டாபுரி மற்றும் ஜகத்தாலா, சரிங்களா? தட்சசீலம், நாளந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடண்டாபுரி மற்றும் ஜகத்தாலா.
இதெல்லாம் பண்டைய இந்தியாவில் உருவான மிகவும் குறிப்பிடத்தக்க பல்கலைக்கழகங்கள். இது நான் உங்களுக்கு புக்லேயும் இதுலேயும் காட்டல, சன்லி எந்த இடத்துல இருக்குன்ட்டு. தட்சசீலம் பற்றி சிறு குறிப்பு எழுதுக அப்படிங்கிறாங்க. தட்சசீலம் பாருங்க, இதுதான் மூணாவது கொஷின். என்ன சொன்னாங்க, தட்சசீலம் பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஃபுல்லாக நம்ம எழுதியாகணும். பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் தற்போது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது. இது ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியாகும். இதனை வந்து யுனெஸ்கோ, ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் கொஷினில் பார்த்தோம் இல்லையா, 1980 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது. சாணக்கியர் தனது அர்த்தசாஸ்திரத்தை இப்பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தொகுத்ததாக கூறப்படுவது இதன் சிறப்பம்சம். 19 நூற்றாண்டின் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் கண்டுபிடித்தார். தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் இந்த பல்கலைக்கழகத்தின், அதாவது தட்சசீலம் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த இடிபாடுகளை கண்டறிந்தவர். இது எல்லாமே நம்ம ஒன் மார்க்லயே அடக்கம் பாருங்க, மூணு கொஸ்டின் அடக்கமாகுது இதுலேயே, சரியா. ஸோ பார்த்துக்கோங்க, பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் இப்போது எதுங்க, வடமேற்கு பாகிஸ்தானில் இருக்குது, இப்போ இருக்கிறது. இது ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதி, சரியா. எப்படிலாம் அங்கே இருந்துச்சு அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியாக இன்றைக்கும் தொல்லியல் ஆய்வுகள்லாம் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இதனை வந்து யுனெஸ்கோ என்ன பண்ணிச்சுங்க, உலக பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்லி அறிவித்து 1980 அறிவிச்சிச்சு. சாணக்கியர் தனது அர்த்தசாஸ்திரத்தை இந்த பல்கலைக்கழகத்தில் தான் தங்கியிருந்து தொகுத்ததாக கூறப்படுவது இதனுடைய சிறப்பம்சம். இது வந்து 19 மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் கண்டுபிடித்தார். 2 கொஷின் தான், ஆனாலும் நம்ம எழுதியாகணும். அதனால் நம்மளுக்கு சப்போஸ் இது 3 மார்க் 4 மார்க்கில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், 4 கொஷினில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு புக்கில் 2 வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு எந்த டைப்பில் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், சரியா. ஏற்கனவே நான் இப்போ சயின்ஸ் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கனாவே தெரியும் நம்மளுக்கு 7 மார்க்கு 4 மார்க்கு 2 மார்க்கு இந்த இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வகையில் நம்ம எழுதணும், 4 கொஷினில் இது கொடுத்தாங்கன்னா எப்படி எழுதணும், இது 1 by 1 பாயிண்ட் போட்டு நீங்கள் இது கண்டிப்பாக 4 தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும், சரியா. 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால 1 by 1 போட்டு எழுதிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஷின் சின்னதாக கொடுங்கங்கிறீங்க. பாயிண்ட் இருக்கிற பாயிண்ட்டு எழுதி தான் ஆகணும். அதனால 2 வந்துச்சுன்னா இது வந்து 2 கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி போட்டு சிறுகுறிப்பு வரைக அப்படின்னா டோட்டலாக எழுதி தான் ஆகணும். அப்படி 2 கொடுத்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம எழுதி ஃபுல்லாகவே கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா தட்சசீலம் பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க, சுருக்கி கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்து தான் ஆகணும், சரியா. நெக்ஸ்ட் பாருங்க, சோழர் காலத்தில் தலை தோங்கி கல்வி நிலையங்களை குறிப்பிடுக. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 வந்துடும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இது கரெக்டாக 2 கொஷினுக்கு இருக்கு. குருகுலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக, இதுவும் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுகன்னா நம்மளுக்கு 2 கொஷினில் அந்த வகையில் எழுதுனா போதும், சரியா. ஸோ அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கலன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து மார்க் பண்ணியிருந்தேன்ல, அதை ஃபுல்லாகவே கொடுக்கணும். சப்போஸ் 4 வந்துச்சுன்னா எதுக்கு எந்த வகையில் வந்திருக்கோ அதுதான் கேட்குற கொஷினை பொறுத்து தான், கொடுக்குற மார்க் பொறுத்து. சோழர் காலத்தில் தலைத்தோங்கிய கல்வி நிலையங்களை குறிப்பிடுக. ஸோ இதில் பார்த்தோம்னா கல்வி நிலையங்கள் மட்டும் கொடுத்தா போதும், அப்போ இது 2 தான் வரும். சோழர் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைத்தோங்கிய கல்வி நிலையங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4th கொஸ்டின் பாருங்கள், ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம். இது வந்து இது ஃபுல்லாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து டீட்டெயில் கொஷினில் வந்து 4th கொஸ்டின் இருக்குது, சரியா. சோழர் கால கல்வி முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 4th கொஷின் இருக்குது. அதனால் வந்து இதை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான். ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம், அப்புறம் புகழ்பெற்ற வேத கல்லூரிக்கு இருப்பிடமாக இருந்தது ராஜராஜ சதுர்வேதி மங்கலம். இது எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 8000 அப்படிங்கிற இடம், முந்தைய தென்னார்காடு மாவட்டத்தில் அமைந்திருந்தது.
புகழ்பெற்ற வேத கல்லூரிக்கு இருப்பிடமாக அமைந்தது. ஸோ இந்த பிளேஸ்லாம் எந்த இடத்துல அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற பிளேஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டூ மார்க் கொஷினுக்கு எந்த என்ன, அதாவது ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம் புகழ்பெற்ற வேத கல்லூரிக்கு இருப்பிடமாக இருந்தது அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். திருபுவனையில் ஒரு வேத கல்லூரி செழித்தோங்கியது. திருபுவனையில் ஒரு வேத கல்லூரி இருந்திருக்கு. திருவிடை காளை கல்வெட்டு நூலகத்தை பற்றியும் வீர ராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு மருத்துவ பள்ளி பற்றியும் இது குறிப்பிடுது. சரியா? ஸோ இது டோட்டலாக நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஆனால் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இது கேட்பாங்க, திருபுவனை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். பாண்டிச்சேரி, அதே மாதிரி எண்ணாயிரம் ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எஸ்எஸ்ஏ மற்றும் ஆர்எம்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ விரிவாக்கம் தருக அப்படிங்கிறாங்க. எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ விரிவாக்கம் என்னன்னு பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்ஏ, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆர்எம்எஸ்ஏ. ஓகேவா? சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு வரும். இது நம்மளுக்கு தமிழில் கேட்டிருக்கிறனால நம்ம இப்படி எழுதிருங்க, அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்ஏ, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்வி பெறும் உரிமை சட்டம் ஆர்டிஇ பற்றி நீவீர் அறிவது என்ன? கல்வி பெறும் உரிமை சட்டம் ஆர்டிஇ. ஆர்டிஇ பாருங்க, குழந்தைகளின் உரிமையான இலவச மற்றும் குழந்தைகளினுடைய உரிமையான இலவச மற்றும் கட்டாய கல்வி ஆர்டிஇ 2009 சட்ட விதிகளை அமல்படுத்துவதற்கான முதன்மை அமைப்பாக இது தற்போது செயல்பட்டு வருகிறது. கல்வி உரிமை சட்டமானது 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வழி செய்கிறது இந்த ஆர்டிஇ சட்டம். ஆர்டிஇ ஆர்டிஇனா என்னதுங்க? ரைட் டு எஜுகேஷன். ஓகே, ரைட் டு எஜுகேஷன் 2009. ஓகே, இது என்ன சொல்லுது? குழந்தைகளின் உரிமையான, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உரிமை, இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்ட விதிகளை அமல்படுத்துவதற்கான முதன்மை அமைப்பாக இது இப்போ தற்போது செயல்பட்டு வருகிறது இந்த ஆர்டிஇ. கல்வி உரிமை சட்டமான ஆர்டிஇ 6 முதல் 14 வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வி, எல்லா குழந்தைகளுமே கல்வி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கட்டாய கல்வி வழங்க வழி செய்கிறது. சரிங்களா? ஸோ 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை, எந்த குழந்தையுமே கல்வி அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இது வலியுறுத்துது. அதுதான். ஓகே, விரிவான விடையிலே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, பண்டைய கால இந்தியாவின் கல்வி பற்றி அறிய உதவும் ஆதாரங்கள். சரிங்களா? பண்டைய கால இந்தியாவில் எப்படி வந்து கல்வி முறை இருந்துச்சு அப்படின்னு அறிய உதவும், நம்ம அறிந்து கொள்வதற்கான ஆதாரங்கள். எதன் மூலமாக எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறோம் இப்படிலாம் இருந்திருக்கு, கல்வி முறைகள்லாம் இப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறோம், அது தெரிந்து கொள்வதற்கான ஆதாரங்களாக எதெல்லாம் விளங்குது பார்க்கலாம். பாருங்க, பார்ட் டூல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகேவா? பாணினி, ஆரியப்பட்டா, காத்யாயனா மற்றும் பதாஞ்சலி ஆகிய பெயர்களை நீங்கள் கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? நம்ம பதாஞ்சலி முனிவர், பதஞ்சலி அப்படின்ட்டு நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குல்ல, பதாஞ்சலி யோகா. ஸோ இவங்களுடைய பெயர்கள் ஆரியப்பட்டா, பாணினி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா? இவர்களுடைய எழுத்துக்கள், இந்த பதஞ்சலி முனிவரோடைய இருக்கிற பாணினி ஆரியப்பட்ட இவர்களின் எழுத்துக்களும், சரகர் மற்றும் சுசுருதர் ஆகியோரின் மருத்துவ குறிப்புகளும் கற்றலுக்கான ஆதாரங்களாக இருந்தன.
ஸோ கற்றலுக்கான ஆதாரங்களாக இதெல்லாம் இருந்துச்சு. சரியா, இது ஒரு பாயிண்ட்டு. மொத்தமாக மூணு பாயிண்ட் இருக்கு, இதுவும் ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் என்னது? 54. சரியா, பேஜ் நம்பர் 54ல இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கற்றலுக்கான ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, பாணினி, ஆரியப்பட்டா, காத்தியாயினா மற்றும் பதாஞ்சலி ஆகிய பெயர்களை நீங்கள் கட்டாயம் கேள்விப்பட்டிருத்தல் வேண்டும். இவர்களின் எழுத்துக்களும் சரகர் மற்றும் சுசுருதர் ஆகியோரின் மருத்துவ குறிப்புகளும் கற்றலுக்கான ஆதாரங்களாக இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஜாதக கதைகளும் யுவான் சுவாங் இச்சிங், சீன அறிஞரான இச்சிங் ஆகியோரின் குறிப்புகளும் மற்றும் பிற ஆதாரங்களும் அரசர்களும் சமுதாயமும் கல்வியை மேம்படுத்துவதில் அதிக ஆர்வம் செலுத்தியதாக நமக்கு கூறுகின்றன. சரிங்களா, இதுவும் ஆதாரங்கள் தான். ஜாதக கதைகளும் யுவான் சுவாங் இச்சிங் ஆகியோரின் குறிப்புகளும் மற்றும் பிற ஆதாரங்களும் அரசர்களும் சமுதாயமும் கல்வியை மேம்படுத்துவதில் அதிக ஆர்வம் செலுத்தியதாக நமக்கு சொல்லுது. அடுத்து பார்த்தோம்னா, இதா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டூ மார்க் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, தட்சசீலம், நாளந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடண்டாபுரி மற்றும் ஜகத்தாலா. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த பாயிண்ட் ஒன்று கொடுக்கலாம். சரியா, கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த அதுக்கு ஏத்த மாதிரி ரிலவெண்டா இருக்கிற பாயிண்ட் அப்படிங்கறதுனாலதான் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இது மூணாவது பாயிண்ட், அக்கால கல்வெட்டுகளிலிருந்து ஆசிரியர்களின் தகுதிகள், கற்பித்தல் முறைகள், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு மற்றும் பள்ளிகளுக்கு அளித்த நிலங்கள் குறித்த பல தகவல்களை அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ மொத்தமா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன க்வெஸ்சன் கேக்குறாங்க, பண்டைய கால இந்தியாவின் கல்வி, அந்த கல்வியில் எந்தெந்த மாதிரியான கல்வி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அங்கே மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு இடையே இந்த உறவுகள், உறவு முறைகள், அங்கே நடந்த அத்தனை விஷயங்களும். சரியா, அப்போ இந்த மூணு பாயிண்ட்டுமே நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ சில இதெல்லாம் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதில் இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக எழுதுறாங்க. எப்படின்னா, கற்றலுக்கான ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது கற்றலுக்கான ஆதாரங்கள். சரியா, இது நம்மளுக்கு சரியா வராது. புரியுதா? அவங்க என்ன கேட்குறாங்க, பண்டைய கால இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, கல்வி எப்படி இருந்துச்சு, அதுக்கான ஆதாரங்கள், எதன் மூலமாக நம்மளுக்கு அதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு கல்வெட்டு இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன குறிப்புகள் இருக்கு, அதுல வச்சுதான் நம்ம அதுக்கான ஆதாரங்களை நம்ம திரட்ட முடியும். அது மாதிரி வெளிநாட்டவர்களுடைய பயண குறிப்புகள் மூலமா இந்தந்த மாதிரியான கல்வி முறைகள்லாம் இருந்துச்சு, அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக இப்பெல்லாம் கல்வி முறை இருந்துச்சு அப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இதெல்லாம் கரெக்டான பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மூணு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 54ல ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து இது ஒரு பாயிண்ட்டு, இது பேஜ் நம்பர் 55. ஓகே, 55ல இந்த பாயிண்ட் ஒன்று கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா, சிக்ஸ்டி டூல ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஓகேவா. ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் கல்வி பற்றி ஒரு பத்தி எழுதுக. ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழே கல்வி எப்படி இருந்துச்சு, கல்வி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பத்தி எழுதுகங்கிறாங்க. பாருங்க, இது கொஞ்சம் பெரிய க்வெஸ்சன் தான், 7 மார்க் க்வெஸ்சன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஆங்கிலேயர் ஆட்சியில தான் கல்வி முறை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது கல்வியில. இது இப்படி கொடுத்துக்கோங்க பாயிண்ட்டு, ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்வி. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் கல்வியின் இந்திய கல்வியின் வரலாற்றை நாம் நான்கு கட்டங்களாக பிரிக்கலாம். சரிங்களா, நான்கு கட்டங்களாக பிரிக்கலாம். அவை அப்படின்னு போட்டுக்கோங்க. அவை ஃபஸ்ட்டு, ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆரம்பம் முதல் 1813 வரையிலான காலம்.
1813 முதல் 1853 வரையிலான காலம் பட்டய சட்டங்கள், 1854 முதல் 1920 வரையிலான காலம், அடுத்தது லாஸ்டா சுதந்திரம் வாங்குற வரைக்கும் 1921 முதல் 1947 வரையிலான காலம் அப்படின்னு சொல்லி நான்கு கட்டங்களாக இந்த கல்வி முறை பிரிக்கப்படுது. கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான விஷயம். இனிமே நம்மளுக்கு சேஞ்ச கொஷின் வந்து மாறுபட்ட கொஷினாக கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான கொஷின் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு பட்டய சட்டங்கள் அது இது அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க, பட் இனிமே மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க நல்லாவே. ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆரம்பம் முதல் 1813 வரையிலான காலம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, தொடக்க காலங்களில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கல்வியில் அலட்சியம் மற்றும் குறுக்கீடியின்மை என்ற கொள்கையை பின்பற்றியது. அப்படின்னா என்னதுங்க, கல்வியில் அலட்சியம், அவங்க கல்விக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, இங்கே என்ன நடைமுறையில் இந்த இங்கே கல்வியை பின்பற்றினாங்களோ அதில் எந்தவித குறுக்கீடும் அவங்க செய்யலை, சரிங்களா. இருந்தது இருந்தபடியே இருந்துச்சு, அவங்க எதையும் தலையிடல கல்வியை பற்றி. ஏன்னா கல்வியானது அதன் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை. அவங்களோட திட்டம் ஆரம்ப காலத்தில் என்ன இருந்துச்சு, இங்கே வரணும், இங்கே தங்களுடைய இதை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதும், இங்கிருக்கிறத தங்களுடைய நாட்டுக்கு கொள்ளையடிச்சிட்டு போகணும், எல்லாத்தையும் எடுத்து சுரண்டிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருந்துச்சு ஒழிய, கல்வி கொடுக்கணும், மக்களை வந்து வேறு மாதிரி கொண்டு வரணும் அந்த மாதிரியான எந்த ஒரு எண்ணங்களும், தங்களுடைய கல்வியை இங்கே கொண்டு வந்து திணிக்கணும் அப்படிங்கிற அந்த எந்த எண்ணமும் ஆரம்ப கட்டங்களில் அவங்களுக்கு இல்லை. கிழக்கிந்திய கம்பெனியின் 1813 புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை மிக குறைந்த அளவில் ஏற்கும்படி கட்டாயப்படுத்தியது, சரிங்களா. 1813 புதுப்பிக்கப்பட்ட அந்த பட்டய சட்டம் அதுதான் என்ன சொல்லிச்சுங்க, அந்த அப்போ போடப்பட்ட அந்த பட்டய சட்டம் என்ன சொல்லிச்சு, இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏற்கும்படி கட்டாயப்படுத்தினாங்க. ஸோ இது நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருங்க போதும். இங்கே இது இது ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும், இங்கே நம்ம நாட்டில் இருக்கிறவங்க சமயப்பரப்பு குழுவினரை தவிர வங்காளத்தைச் சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், மதராசியின் பச்சையப்பர், டெல்லியைச் சேர்ந்த பிரேசர் போன்ற சமயப்பரப்பு குழு அல்லாதவர்களும் கல்விக்காக தங்களின் பங்களிப்பை செய்தனர். ஓகே, சமய பரப்பு குழுவை சாராதவர்களும் கல்விக்காக பங்களிப்பு, அவர்களுடைய பங்களிப்பும் இருந்துச்சு. ஸோ இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் நீங்கள் எழுதுங்க போதும், ஓகேவா. எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா போதும். 1813 முதல் 1853 வரையிலான காலம் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு. இரண்டாவது கட்டமானது கல்வி கொள்கை, பயிற்றுமொழி, கல்வியை பரப்பும் முறை ஆகிய பிரச்சனைகளில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் கொண்ட காலமாக கருதப்பட்டது, சரியா. கருத்து வேறுபாடு இருந்துச்சு, எப்படி எதன் அடிப்படையில், கல்வி கொள்கை, கல்வியை எப்படி இப்போ இது பண்ணுறது அப்படின்ற அந்த கொள்கை வேறுபாடு இருந்துச்சு. பயிற்று மொழி, என்ன மொழி பயிற்றுவிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு. கல்வியை பரப்பும் முறை, கல்வி எந்தெந்த வகையில் எப்படி பரப்பப்படுது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய கருத்து வேறுபாடு. இங்கேயே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்குள்ளாரியே நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம இந்த அளவுக்கு கொடுத்தா போதும், அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் வரலாம். பட் இங்கே நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது பிரிவினரான கீழ்திசைவாதிகள் கீழ்திசை மொழிகளை பாதுகாக்கவும் சமஸ்கிருதம் மற்றும் பாரசீக மொழிகளை பயிற்று மொழியாக்கவும் விரும்பினாங்க, ஓகேவா. ஸோ பாரசீகம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தான் வந்து முகலாயர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலகட்டம். ஸோ அவங்க தான் கொண்டு வந்தது பாரசீக மொழிகளை, அதனால என்ன பண்ணாங்க, அவங்களோட மொழிகளும் இங்கே இருக்கணும்னு சொல்லி, பயிற்று மொழியாக இருக்கணும், சமஸ்கிருதமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் விரும்பினாங்க, கீழ்திசைவாதிகள். கீழ்திசைவாதிகள் கீழ்திசை மொழிகளை பாதுகாக்கணும்னு நினச்சாங்க, இந்த மொழிகள்லாம் கொண்டு வரணும்னு விரும்பினாங்க. இரண்டாவது பிரிவினரான ஆங்கில சார்பு கோட்பாட்டுவாதிகள் ஆங்கில மொழி மூலம் மேற்கத்திய அறிவை பரப்புவதை ஆதரித்தாங்க, சரியா. ஸோ இங்கே வந்த ஜியு போப் இந்த மாதிரியான சமூக அதாவது மதத்தை பரப்புறதுக்கு இங்கே வந்தாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணாங்க, தங்களுடைய மொழிகளை இங்கே கொண்டு வந்து பரப்பணும், இதன் மூலமாக மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய அறிவை இங்கே இருக்கிறவங்களுக்கு பரப்ப முடியும், அதனால் மேற்கத்திய அந்த மொழியை ஆதரித்தாங்க. அவர்கள் கீழ்திசைவாதிகளின் கொள்கைகளை எதிர்த்தாங்க. மூன்றாவது பிரிவினர் பயிற்று மொழியாக இந்திய மொழிகளை பயன்படுத்துவதில் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர், சரியா. மூன்றாவது மொழியை இருக்கிறவங்க இந்திய மொழிகளை தான் பயன்படுத்தணும்
அப்படிங்கிறதுல நம்பிக்கை உள்ளவராக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் தான் 1835 மெக்காலேவின் குறிப்பினால் ஓரளவு ஓய்ந்தது. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இது வந்து மெக்காலேவோட இதனால 1835 ஒன் மார்க் க்வெஸ்சனில் பார்த்துருப்போம். இதனால் ஓரளவு ஓஞ்சிச்சு. உயர்கல்வியில் கீழ்திசை மொழியை தவிர்த்து, உயர்கல்வி போகும் பொழுது கீழ்திசை மொழியை தவிர்த்து ஆங்கில கல்வியானது உயர் வகுப்பினருக்காக ஊக்கப்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஒவ்வொரு மாகாணமும் அதற்கேற்ற கல்விக் கொள்கையை பின்பற்ற அனுமதிக்கப்பட்டன. இருந்த போதிலும் 1854 வரை இந்த கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. சரியா? எப்போ போட்டாங்க? 1813 கொண்டு வந்தது. 1852 வரைக்குமே தொடர்ந்து, அதாவது 4 வரைக்குமே சொல்லிட்டாங்க. 1854 வரைக்குமே தொடர்ந்து இது நீடிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், எந்த மொழி எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலத்தை புகுத்தியிருக்காங்க. சரிங்களா? இருந்தாலும் அந்தந்த மாகாணங்கள், என்னென்ன மாகாணங்களில் எந்தெந்த மொழிகள் பேசப்படுதோ அந்தந்த மொழிகளை நீங்கள் பயிற்று மொழியாக பின்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, இதுதான் இந்த இது. அடுத்தது மூணாவது பாயிண்ட் பார்த்தோம்னா 1854 முதல் 1920 வரையிலான காலம் எப்படி இருந்திருக்கு. ஆங்கிலேயரின் செல்வாக்கு மிக்க கல்வியின் மூன்றாம் கட்டத்தை அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம் என்று அழைக்கலாம். இந்த காலகட்டம் பார்த்தோம்னா ஆங்கிலேயருடைய செல்வாக்கு அதிகமாக தலைத்தோங்கிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. 1854 டு 1920 அப்படின்னா வேலூர் சிப்பாய் கழகம் அந்த இது எல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு இவங்களுடைய இது எல்லாத்தையும் ஒடுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் அந்த பீரியட்லேயும் இவங்களுடைய செல்வாக்கு தான் அதிகமாக இருந்துச்சு, இவங்களுடைய ஆட்சி தான் நடத்திட்டு இருந்துச்சு. ஸோ இது 1854 சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையுடன் தொடங்குது. சரிங்களா? 1854 ஒன் மார்க் க்வெஸ்சன் பார்த்தோம் இல்லையா, இது எந்த அறிக்கையோட தொடங்குச்சுங்க, சார் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையோட தொடங்குச்சு. 1882 ஏற்படுத்தப்பட்ட ஹண்டர் கல்விக்குழு தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. ஸோ தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்டர் கல்விக்குழு. ஸோ இது எப்போ போட்டாங்க, 1882. சரியா? ஸோ ஹண்டரோட கல்விக்குள்ள என்ன சொல்லிச்சுங்க, தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கணும், ஆரம்ப கல்வி அதுக்கு முக்கியத்துவம் அளிக்கணும்னு இது சொல்லிச்சு. சரியா? சார்லஸ் வுட் இவங்களுடைய கல்வி அறிக்கை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது இவருடைய கல்வி அறிக்கை தான். ஓகேவா? உட்ஸோட கல்வி அறிக்கை தான் ஆங்கில கல்வியின் மகாசாசனம். ஏனென்னா அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்கும் ஆங்கில கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை இது. ஆனால் இது இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா? அனைத்து தரப்பு மக்களுக்கும் சரியான சமமான கல்வியாக இது இருந்திருக்கு. அதுதான் இது, அதனால தான் சொல்கிறாங்க இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம். சரிங்களா? இப்போ டிஎன்பிசிக்கு இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். அடுத்து 1921 முதல் 1947 வரையிலான காலம் நான்காம் கட்டம். நான்காவது காலகட்டம் மாகாணங்களின் சுயாட்சி காலம். மாகாணங்களில் அப்போ சுயாட்சி, அது 1935 இது போட்டாங்க இல்லையா, அரசு சட்டம். 1905 இந்திய அரசு சட்டம் முழுமையான மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சர்களின் நிலையை வலுப்படுத்தியது. சரிங்களா? 1935 போட்ட இந்திய அரசு சட்டம் இதை என்ன பண்ணிச்சுங்க, மாகாண சுயாட்சி முறையை அறிமுகப்படுத்திச்சு. மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சர்கள்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நிலையை வலுப்படுத்திச்சு. இரண்டாம் உலக போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டமான சர் ஜான் அறிக்கை 1944 தயாரிக்கப்பட்டது. இக்கல்விக் கொள்கை சமகால கல்வியின் சிந்தனை மற்றும் செயல்பாடுகளின் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. சரிங்களா? இந்த கல்விக் கொள்கை எந்த இது சர்ஜன் அறிக்கை இவங்களுடைய இந்த கல்விக் கொள்கை இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி ஏற்பட்ட இந்த கல்வி மேம்பாட்டிற்கான இந்த திட்டத்தின் இந்த கல்வி அறிக்கை. ஓகேங்களா?
ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக 7 மார்க் கொஷனில் உங்களுக்கு 7 மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 மார்க் கொஷனில் தான் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. அதனால் முக்கியமான இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? தேசிய கல்விக் கொள்கை பற்றி விவரி. தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை சுதந்திரத்திற்கு பிறகு 1968 முதலாவது தேசிய கல்விக் கொள்கை. சரிங்களா? முதலாவது தேசிய கல்விக் கொள்கை எப்போ போட்டாங்க? 1968. இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை இந்த இது ஏற்படுத்திச்சு. இது தேசத்தின் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதோடு பொதுவான குடியுரிமை, கலாச்சாரம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டினை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது. 1986 இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையினை அறிமுகப்படுத்துச்சு. சரிங்களா? 1968 தேசிய கல்விக் கொள்கை ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் இதை இன்னும் முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக புதிய கல்விக் கொள்கை 1986 அறிமுகப்படுத்தினாங்க. 1 மார்க் கொஸ்டின்ல கூட பார்த்துருப்போம். இது இதன் நோக்கம் ஒரு நிலையான சமுதாயத்தை மேம்படுத்துவதுடன் கூடிய துடிப்பான சமுதாயத்தை மாற்றுவது. சமுதாயத்தை என்ன பண்ணுங்க, துடிப்பு மிக்கதாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அதன் நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது 1986 கல்விக் கொள்கை. இக்கல்விக் கொள்கை நாட்டில் விளிம்பு நிலை மக்களுக்கான சம வாய்ப்புகள், உதவித்தொகைகள், வயது வந்தோர் கல்வி, திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றின் மூலம் குறிப்பாக கிராமப்புற இந்தியாவில் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காக இந்த கல்விக் கொள்கை 1986 போட்டது வலியுறுத்துச்சு. சரிங்களா? ஸோ எல்லா விளிம்பு நிலையில என்னங்க சாதா எங்க நீ கடைகோடியில் இருக்கிற மக்களுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டுச்சு. வயது வந்தோர் கல்வி, முதியோர் கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தைலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா முதியோர் கல்வி அப்படின்னு சொல்லிலாம் இருந்துச்சு. சரிங்களா? நிறைய கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரியான கல்விகள்லாம் இருந்துச்சு. திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் இந்த கல்விக் கொள்கை மூலமாக ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இதிலே பார்த்தோம்னா 1992 இது திருத்தி அமைக்கப்பட்டுச்சு. புதிய கல்விக் கொள்கை திருத்தி அமைக்கப்பட்டு இது வந்து என்ன சொன்னாங்க, இது தேசிய பாடத்திட்டத்தை வடிவமைத்தல், பணியிடை கல்வி பயிற்சிக்கு அதாவது பணியிடை பயிற்சி கல்வியை வலியுறுத்துதல், வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் இடைநிலை கல்வி நிலையில் மதிப்பீட்டு முறைகளை ஒழுங்குபடுத்துதல் ஆகியவற்றை இந்த இது பரிந்துரைச்சிச்சு. சரிங்களா? புதிய கல்விக் கொள்கை 1992 86 போட்டது, மறுபடியும் என்ன பண்ணாங்க 92 திருத்தி அமைச்சாங்க. ஸோ திருத்தி அமைச்சிட்டு தான் இதையெல்லாம் வலியுறுத்தினாங்க. என்னென்ன சொன்னாங்க, பணியிடை பயிற்சி கல்வியை வலியுறுத்துதல், வசதிகளை அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூலில் இருக்கிற அந்த வசதிகளை இன்னும் மேம்படுத்துறது, இடைநிலை கல்வி இருக்கு இல்லையா அதில் மதிப்பீட்டு முறைகளை ஒழுங்குபடுத்துதல், 6-8 இதில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பீட்டு முறைகள்லாம் ஒழுங்குபடுத்தணும், இதெல்லாம் பரிந்துரைச்சிச்சு இந்த புதிய கல்விக் கொள்கை 1992 திருத்தி அமைக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கை. சரியா? ஸோ நம்ம எழுத வேண்டியது இதெல்லாம் எழுதிதாங்க ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேவா? இதுவும் கொடுத்துதான் ஆகணும். ஸோ கரும்பலகை திட்டத்தை கூட கொண்டு வந்தாங்க, இதுவும் கூட கொடுக்கறதுக்கு எல்லாமே எழுதிதான் ஆகணும். ஏன்னா தொடக்க பள்ளிகளை புதிய கல்விக் கொள்கை தொடக்க கல்வியில் குழந்தைகளை மையமாக கொண்ட அணுகுமுறைக்கு அழைப்பு விடுத்ததுடன் என்ன பண்ணிச்சுங்க, தொடக்க பள்ளிகளை தேசிய அளவில் மேம்படுத்துவதற்காக கரும்பலகை திட்டமும் அறிமுகப்படுத்துச்சு. ஸோ இந்த 2 பேராகிராஃப் இவரையும் சொல்லிட்டாங்க. அதனால இதுவும் நம்மளுக்கு அதிகமான மார்க் வரக்கூடிய அதாவது 7 மார்க் அந்த இதில் கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அதனால் இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பேராகிராஃப் நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதியாகணுங்க, வேறு வழி இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரியா? இப்போ வந்து நீட்லாம் நீட் எக்ஸாம்லாம் நம்மளால் தமிழகத்தில் வந்து எந்தவித அதாவது அது சார்ந்த நடவடிக்கைகள் எந்த சட்டத்தையும் நம்மளால் இயற்ற முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி 1976 டிசம்பர் வரை
நான் கல்வித்துறை என்னன்னு வச்சுங்க, மாநில பட்டியலில் இருந்துச்சு. மாநிலம் பார்த்து ஒரு நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து எந்த முடிவு, கல்வி சம்பந்தமாக எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம், அது எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம், அதுக்கான உரிமை நம்மக்கிட்ட இருந்துச்சு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, 76 மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை பொதுப்பட்டியலில் சேர்த்துட்டாங்க. பொதுப்பட்டியலில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான முழுமையாக அதுக்கான பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே சேர்ந்து சமமானது தான், கான்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாநிலமும் எடுக்கலாம், மத்தியிலையும் எடுக்கலாம் பொதுப்பட்டியல், சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை அதனுடைய உரிமை எடுத்து இது பண்ணலாம். ஆனால் முழுமையான உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கிறது தான் இறுதி தீர்ப்பாக இருக்கும், சரியா. அதனால தான் நம்மளால் நீட் எக்ஸாமுக்கு எதிராக செயல்பட முடியல, காரணம் அதுதான். ஸோ அங்கே எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும், பொதுப்பட்டியலில் இருந்துச்சுன்னா. அதுதான் இப்போ பிரச்சனை நம்மளுக்கு. அடுத்து பாருங்க, சோழர் காலத்தில் கல்வியின் நிலையை பற்றி விரிவாக எழுதுற. சோழர் காலத்துல கல்வியோட நிலை எப்படி இருந்துச்சு, சோழர் கால கல்வியின் முறை? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் இது. சோழர்களின் காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம் அப்படின்னு சொல்லலாம். இலக்கியங்கள் நிறைய, அதாவது பல்லவர் காலத்திலையும் சரி, பல்லவர் காலம் சோழர் காலம், இந்த ரெண்டு காலங்களே இலக்கியங்கள் வந்து நிறைய தோன்றியிருக்கும், சரிங்களா. தமிழ் வழி கல்வியானது கோயில் மற்றும் சமயத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தது. ஸோ தமிழ் வழி கல்வி எந்த மாதிரி இருந்துச்சுங்க, கோவில்கள் சமயம் இதோட நெருங்கிய தொடர்பாக இருந்துச்சு. மக்களுக்கு இலவசமாக கல்வி அளிக்கப்பட்டது சோழர்கள் காலத்தில். கலை திட்டமும் பாடத்திட்டமும் தத்துவத்தின் அடிப்படையை கொண்டிருந்தது, சரிங்களா. அக்கால கல்வெட்டுகளிலிருந்து ஆசிரியர், ஏற்கனவே நம்ம இதுக்கு ஒரு க்வெஸ்சன் படிச்சிட்டோம், இது ஒரு க்வெஸ்சன் படிச்சிட்டோம். அதனால நம்மளுக்கு சோழர்கள் பற்றி எழுதுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நம்ம புதுசாக படிக்கிறது இந்த ஒரு விஷயம்தான், சரிங்களா. ஸோ இது ஒரு க்வெஸ்சன் நம்ம பார்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் படிச்சிட்டோம், இது 2 க்வெஸ்சனில் ஃபோர்த் க்வெஸ்சனுக்கு படித்தாச்சு. ஸோ நம்ம படிக்கிறது, பேலன்ஸ் படிக்கிறது இது மட்டும்தாங்க. என்னது, சோழர்களின் காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் அறிவார்ந்த காலம் அப்படின்னு சொல்லும், புதுமைகளை புகுத்திய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் வழி கல்வியானது கோயில் மற்றும் சமயத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தது. அப்புறம் என்ன சொல்றாங்க, மக்களுக்கு இலவசமாக கல்வி அளிக்கப்பட்டது. இதெல்லாம் எப்படி எழுதணும், பேராகிராஃபா எழுதவே கூடாது, எழுதுனீங்கன்னா மார்க்கு உங்களால கெயின் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாயிண்டா, இதுல எப்படி பாயிண்ட் அங்க ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சுன்னா அடுத்த பாயிண்டா போட்டு எழுதுங்க, சரிங்களா. 10 கொடுக்குறீங்க, 12 கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க ஃபுல் மார்க்கு, புரியுதா. அந்த அளவுக்கு பாயிண்ட் கொடுக்கணும், நான் 5 தான் கொடுப்பேன், 7 தான் கொடுப்பேன் அப்படின்னா அப்புறம் மார்க்கும் அதே அளவு கம்மியா தான் வச்சிருப்பாங்க, புரியுதா. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் பாயிண்ட்டை வந்து மேக் பண்ண முடியுமோ, உருவாக்க முடியுமோ, அது உங்களுடைய புத்திசாலித்தனம், புரியுதா. அதனால பாயிண்ட் அதிகமாக நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2 அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை ஒரு தனித்து, அதாவது 2 சேர்ந்து ஒரே பாயிண்ட்டாக புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கூட நீங்கள் அதை பிரித்து 2 எழுதுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு திறமை, சரியா. இங்கே பாருங்கள், சோழர்களின் காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் அறிவார்ந்த காலம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எழுதலாம், புதுமைகளை புகுத்திய காலம் அப்படின்னு எழுதலாம், சரியா. அந்த மாதிரி தனியாக பிரித்து எழுதுறதுக்கு கற்றுக்கோங்க, ஓகே, ரைட்டு. ஸோ நம்ம இது ஃபுல்லாக தான் எழுதணும், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான், சரிங்களா. என்னதுங்க, அக்கால கல்வெட்டுகளிலிருந்து, அதாவது சோழர்களின் கால கல்வெட்டுகள், சோழர்கால கல்வெட்டுகளிலிருந்து ஆசிரியர்களின் தகுதிகள், கற்பித்தல் முறைகள், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு மற்றும் பள்ளிகளுக்கு அளித்த நிலங்கள் குறித்த பல தகவல்களை அறிந்து கொள்ள முடிகிறது சோழர்கால கல்வெட்டுகளிலிருந்து. ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம் புகழ்பெற்ற வேத கல்லூரிக்கு இருப்பிடமாக இருந்திருக்கு. திருபுவனையில் வேத கல்லூரி ஒன்று செழித்தொழுங்கியிருக்கு. திருவிடை காலை கல்வெட்டு நூலகத்தை பற்றியும், வீர ராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு மருத்துவ பள்ளி பற்றியும் சொல்லுது, சரியா, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சிந்தனை வினான ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. பொது தொடக்க கல்வியில் முதன்மை திட்டமான அனைவருக்கும் கல்வி இயக்கம் எவ்வாறு தன்னுடைய இலக்கை அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. அனைவருக்கும் கல்வி இயக்கம் எப்படி தன்னுடைய இலக்கை அடைஞ்சிச்சு, அனைவருக்கும் கல்வி இயக்கம் சர்வசிக்ஸ அபியான், ஓகே, இது எப்படி தன்னுடைய இலக்கை அடைஞ்சிச்சு, பார்ட் 3. இதில் வந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டிங்கன்னா இதுதான் இதனுடைய நோக்கம், இலக்கு இதுவாக தான் இருந்துச்சு, சரிங்களா.
அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்பது இந்திய அரசின் முதன்மை திட்டம். இது அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வியை பெறுவதற்காக 2000-2001 தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இது தொடங்கப்பட்டுச்சு. எப்போ? 2000-2001. குழந்தைகளின் உரிமையான இலவச மற்றும் கட்டாய கல்வி, ஆர்டி, ரைட் டு எஜுகேஷன், 2009 சட்ட விதிகளை அமல்படுத்துவதற்கான முதன்மை அமைப்பாக இது தற்போது செயல்பட்டு வருகிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அடைஞ்சு அதன் அவங்க அவங்களுடைய எய்மாக இருந்துச்சு. கல்வி உரிமை சட்டமானது, கல்வி உரிமை சட்டம் ரைட் டு எஜுகேஷன், 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வழி செய்கிறது இந்த ஆர்டிஇ. அனைவருக்கும் கல்வி இயக்கமானது எஸ்எஸ்ஏ, சர்வ சிக்ஷா அபியான், பள்ளிகள் தொடர்பான பல்வேறு வகையான புதுமைகளையும் செயல்பாடுகளையும் துவக்கி வைத்துள்ளது. ஸோ இதுவும் இதனுடைய மிக முக்கியமான, அதாவது, நோக்கத்தை அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அனைவருக்கும் கல்வி இயக்கம் எப்படி வந்து தன்னுடைய சாதனைகளெல்லாம் செஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. சில முக்கிய செயல்பாடுகளான மதிய உணவு வழங்குதல், மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல், பள்ளி மேலாண்மை குழு அமைத்தல், வகுப்பறைக்கான கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்குதல் ஆகியதான் இந்த அமைப்பில் அடங்கும். சரியா? ஸோ இதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள், அதாவது குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி கொடுத்துருக்கணும், கட்டாய கல்வி கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அவங்களுடைய உரிமை, 6-14 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி இருக்கணும், அது வந்து ஆர்டிஇ சட்டம் சொல்லுது, அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. என்ன சொல்கிறாங்க, இது வந்து பள்ளிகள் தொடர்பான எல்லா புதுமைகளையும் கொண்டு வரணும். முன்னாடி இருந்த மாதிரி, அப்படியே பழைய காலத்தில் இருந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. மதிய உணவு கரெக்டாக கொடுக்கணும். மாணவர்களுக்கு இப்போ நம்மளுக்கு உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம், மறந்துட்டேன். அதாவது NMMS எக்ஸாம் இப்போ 8th ஸ்டாண்டர்டுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடத்துகிறாங்க இல்லையா, கண்டிப்பாக அது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் உங்களுக்காக. ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கிறீங்க, உறுதியாக உங்களுக்காக போடுறேன். ஸோ அது போட்டுட்டு உங்களுக்கு வந்து அது சம்மந்தமாக என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸில் வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம், அதாவது மன ஆப்டிடியூட் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக உங்களுக்கு புரிகிற வகையில் போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் போடலாம். ஸோ அது வந்து எக்ஸாமுக்கான அந்த இது டேட் அனௌன்ஸ் பண்ண, இந்த வருஷத்துக்கு இன்னும் நம்மளுக்கு டேட் கொடுக்கல, ஆனால் போன வருஷத்தில் இந்த டேட்லாம் வந்து இந்த டைமில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்தாச்சு. பட் இன்னும் இந்த வருஷம் எந்த ஒரு இதுவும் இல்லையில கொரோனா இஷ்யூனால, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? சரி, ஓகே, ஓகேப்பா. அதோ இதோட நம்மளுக்கு இந்த லெசனோட இது முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக வந்து இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், ரொம்ப ஈஸியான லெசன், புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய லெசன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நம்ம நாட்டை பற்றியும் நம்மளுடைய கல்வி வளர்ச்சியும் முன்னோர்கள் பற்றியும் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.